ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். வாரிசு படம், அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு டே ஷோவுக்கே நாங்கள் போயிட்டோம். அது பார்த்தீங்கன்னா செம்ம கொண்டாட்டமாக இருந்துச்சு. பார்க்கும்போதே காலையில் வந்து நாங்கள் ஒரு 6:30 நாங்கள் அங்கே இருந்தோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு செம்ம கோலாகலமாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்குன்னா நான் சும்மா கோயிலில் மியூசிக் கேட்டாவே நன்னனக்கான் இருக்கும் நம்மளுக்கு ஆடுற மாதிரி. இவங்க வேற இசை பார்த்தீங்கன்னா பின்னி எடுக்கிறாங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் மகிகிட்ட சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கணக்கே இல்லை, எல்லாருமே ஆம்பளைகள் தான், அவ்வளோ ஆண்கள் இருந்தாங்க, நான் ஒரே ஒரு பொண்ணு தான். இன்னைக்கு படம் பார்க்க போன ஆள் எல்லாருமே ஆண்கள் தான். மகி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நான் கொஞ்சம் வீடியோவும் எடுத்தேன். பட் மகி வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அங்கங்கே எங்கே இடம் கிடைக்கிதோ அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அது என்ன சொல்கிறது, இப்படி தான் இருக்கணும் ஆண்கள்னா அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஒரு அதாவது இடித்து பிடிச்சிக்கிட்டு இல்லாமல் அப்படி ஒதுங்கி ஓரமாக போகிறதும் நம்மக்கிட்ட எந்த ஒரு தப்பான பார்வையும் இல்லை, அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. உண்மையாகவே நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்க, மச்சான் ரொம்ப கெத்துடா நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாகவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தலைவாவா தளபதி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டே ஷோ அப்படின்றது வந்து நான் ரஜினி படம் ஒரு வாட்டி போயிருக்கேன் நான், இப்போ விஜய் சார் படத்துக்கு வந்திருக்கேன் நான். அப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து பேசுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவராக இருக்கேன். ஓகே ஓகே. என் பேர் ஏனாதி சி மதன். ஓகே ஓகே ஓகே. நான் வந்து 15 வருஷமாக ஒன்றிய தலைவராக இருந்து இப்போ ஒரு 4 மாதம் ஆகிடுச்சு. நான் வந்து தெற்கு மாவட்ட தலைவராக நான் இருக்கேன். ஓகே. நாங்கள் எப்பயுமே தளபதி படம் நீங்கள் இப்போ தான் பார்த்தேன்னு சொல்கிறீங்க. பட்டுக்கோட்டை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்பயுமே தளபதியோட கோட்டை தான். ஓகே. அதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. இந்த கோட்டையில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு செஞ்சாதி கோட்டையில் கண்டிப்பாக.
26 2031 எங்களை எதிர்க்கிறதுக்கு இந்த ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளும் ஒன்னா நிக்கணும். எங்க ஒட்டாள இது எங்களுக்கு வாரிசு, திருவிழா, பொங்கல் எல்லாமே இதுதான் எங்களோட ஒட்டுமொத்த பட்டுக்கோட்டையே. அப்படிதான் எங்களுக்கு 1000 தடைகள் வந்தாலும் எங்களை அதை பற்றி கவலை இல்லை. 1 மணி சோ தடுத்தாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் வந்து 4 மணிக்கு வந்தாலும் சரி, நாங்கள் தான் எங்களுக்கு போட்டியாளர், எங்கள் நாங்கள் மட்டுமே. தலைவர் சொன்ன மாதிரி அது மாதிரி எல்லாமே ரசிகர்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த பட்டுக்கோட்டையை திருவிழாவாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மரக்கன்றுகள் கொடுக்க போகிறோம் 1000 பேருக்கு. ஓகே, அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். நிறையா நலத்திட்ட உதவிகள் பண்ண போகிறதா நேற்று சொன்னாங்க. எக்ஸ்பெஷலி நம்ம அதுக்காக தான் வந்தோம். ஏன்னா ஒரு ரசிகனாக இருந்துட்டு எல்லாம் வந்து படத்தை பார்த்தோமா, இது மாதிரி ஆராதனை பண்ணாமல் கைத்தட்டினோமா, பிரச்சனை பண்ணாமல் சண்டை போடாமல் போனோம்னு இருப்பாங்க. பட் புதுசாக நேற்று ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி நலத்திட்ட உதவிகள்லாம் நிறையா பண்ண போகிறோம், நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா பேருக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னாங்க. பட் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள் எனக்கு. இல்லை, நாங்கள் நல்லது மக்கள் இயக்கம்னாலே நலத்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க இயக்கம் தான் அது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வார வாரம் திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மாதம் மாதம் திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. என் தலைவன் சொன்னது மாதிரி ஜாதி மதம் இல்லாத, ஏழை பணக்காரர்கள் இல்லாத ரத்தான முகாம் வந்து நேற்று 100 பேருக்கு மேலே கொடுத்த போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த தளபதி வாரிசு திரைப்படத்தை முன்னிட்டு வெற்றிகரைய அது போல் இன்றைக்கி வந்து 1000 பேருக்கு மரக்கன்று வழங்க போகிறோம். அடுத்த வர பொதுமக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் சார். ஸோ என்னன்னாக்கா ஒரு ரசிகர் மன்றம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பெரிய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், அதானே? நாங்கள் வந்து ரசிகர் மன்றமே கிடையாது, நாங்கள் மக்கள் இயக்கம், மக்களுக்கான இயக்கம். வேற வேற ரசிகர்கள் ரசிகர் மன்றம் இருக்கலாம், நாங்கள் மக்களுக்கான இயக்கம். நேற்று கூட வார வாரம் ரொட்டி பால் திட்டம் ஒரு 100 குழந்தைகளுக்கு ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு ஒன்றியமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேற்று வார வாரம் செவ்வாய்க்கிழமை 150 கர்ப்பிணி பெண்களுக்கு 4 அரசு மருத்துவமனையில் ஊட்டச்சத்து பொருளான கொண்டக்கடலை, முட்டை, அவிச்ச முட்டை, பேரிச்சம்பழம், கடலை மிட்டாயி மற்றும் பழங்கள், ஃப்ரூட்ஸ் வகையெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எக்ஸ்பெஷலி பட்டுக்கோட்டையில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது. ஓகே ஓகே ஓகே. எங்களையும் சூப்பர் வட்டி தொட்டி தான் நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக நலத்திட்ட உதவி நடக்கிற ஒரே ஒரு இயக்கம். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் இருக்குது. இன்னும் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. உள்ளே போய் படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது மற்ற ரசிகர்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்போம். ஏன்னா இங்கே கொடுக்குற பயங்கரமான அசால்ட்டு அலப்புறையெல்லாம் பார்க்கும், படம் பயங்கர வரிசலாக தான் இருக்கும். ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி படம் இருக்குங்கிறத வெளியில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா படம் பார்க்கறதோடு அதை கொண்டாடுறதோடு போயிடாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கன்று நடுறது, கொடுக்கறது, அப்புறம் ரத்த தானம் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயமா தோணுச்சு எனக்கு இது எல்லாமே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னைக்கு அந்த படம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு ரஜினி சார் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும்னு. அவர் எப்பத்துலேருந்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சது பேட்டை படத்துலேருந்து. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ க்யூட்டு, அப்போ விஜய் சார் ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டு. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே மயங்கி போயிட்டீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து உண்மையாகவே நான் மகிக்கிட்ட சொன்னேன், அவ்வளோ அழகான ஒரு நடிப்பு, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த க்யூட்டாக இருக்கும் பாருங்களேன், விஜய் சார் செஞ்சு அவ்வளோவுமே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, குழந்தைத்தனமாக இருந்தது. அதான் மகி சொன்னார், உன்ன மாதிரி பொண்ணுங்க வந்து குழந்தைத்தனமாக இருக்கிறவங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா நானும் ஒரு வேற லெவல்ல இருக்கு படம். வேற லெவல் எப்படி இருக்கு படம்? படம் வேற லெவல்ல இருக்கு, பயங்கரமா இருக்கா? ப்ரோ தம்பி எங்க வாடா வாடா. எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்கு படம்? செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் பாத்துருக்கு. எப்படி எதிர்பார்க்க அடுத்தா போ வாங்கமா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சொல்லுங்க எப்படி இருக்கு படம்? இனிமே தான் செலவு. இது வரைக்கும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
பண்ணிட்டு இருக்க. அப்படி இல்லை சார், ரொம்ப ஜாலியா இன்னைக்கு நாளே பாத்தீங்கன்னா அப்படியே உற்சாகமா ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த தொடக்கமே அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கு. அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பிங்க அண்ணனுங்க எல்லாருமே டான்ஸ் ஆடி அப்படியே கொண்டாடிட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொண்டாட்டம் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க. மனசார சொல்றேன், படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பாக போய் தாராளமாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மிக்க நன்றி.